எந்தவித மோசமான காலகட்டத்திலையும் நம்ம உயிரோட இருக்க வேண்டும் என இயற்கை நினைத்தா அதற்கு மாறா எதுவுமே நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சமீபத்துல நடந்திருக்கு. ஒரு விமானம் நடுக்காட்டுல நொறுங்கி விழுந்து அதுல பயணம் செய்தவங்கள மூணு பெரியவங்க இறந்து போய் கூட இருந்த நான்கு சின்னஞ்சிறு குழந்தைகள் தப்பி பிழைத்து 40 நாட்கள் நடுக்காட்டுல உயிர் வாழ்ந்து கடைசியா மீட்கப்பட்டிருக்காங்க. தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவில அடர்ந்த அமேசான் மலைக்காடுகள் காணப்படுது. இந்த மலைக்காடுகளை ஒட்டிய கிராமங்களுக்குள்ளால கடந்த மே 1 தேதி ஒரு குடும்பம் ஒரு சிறிய ரக விமானத்துல பயணம் செய்தது. இந்த விமானத்துல 6 பயணிகளும் ஒரு விமானியும் பயணம் சென்றிருக்காங்க. விமானத்துல சென்ற 7 பேர்ல 4 பேர் குழந்தைகள். இந்த நிலையில இந்த விமானம் நடுவான்ல பறந்து கொண்டிருந்த பொழுது திடீரென இன்ஜின்ல பழுது ஏற்பட்டு விமானம் அவசர நிலையை அறிவித்து கட்டுப்பாடு இல்லாம வனப்பகுதியில சிக்கி விபத்துக்குள்ளானது. இந்த தகவலை தெரிந்து கொண்ட அந்த நாடு 150 ராணுவ வீரர்கள், மோப்ப நாய்கள், பழங்குடியின மக்கள் ஆகியோரை கொண்டு அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளால மாபெரும் தேடுதல் வேட்டையை நடத்தியது. இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்ற 2வது வாரத்துல 3 பெரியவர்களுடைய உடல்களும் கண்டெடுக்கப்பட்டது. ஆனா அந்த 4 குழந்தைகளை மட்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை. குழந்தைகளை தேடிக்கொண்டிருந்த ராணுவம் ஹெலிகாப்டர் மூலமா காட்டு பகுதிகளுக்குள்ளால ஆங்காங்கே உணவு பொட்டலங்களை போட்டது. அது மட்டுமல்லாம எல்லோரும் ஒரே இடத்துல இருங்க என ஒலிபெருக்கி மூலமா தகவல்களையும் கொடுத்தது. இப்படி விபத்துல குழந்தைகள் உயிர் பிழைத்திருப்பாங்க என்ற அரசு மீட்பு குழுவினரோட நம்பிக்கை வீண் போகல. விபத்து நிகழ்ந்து 40 நாட்கள் கழித்து அந்த 4 குழந்தைகளும் காட்டு பகுதியிலிருந்து பத்திரமா மீட்கப்பட்டிருக்கு. மீட்கப்பட்ட குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு வெறும் 11 மாதமே ஆகியிருக்கு. மற்ற குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு 4 வயது, இன்னொரு குழந்தைக்கு 9 வயது, இன்னொரு குழந்தைக்கு 13 வயது. இந்த அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ளால இவங்க எப்படி 40 நாட்கள் உயிர் பிழைத்து வாழ்ந்தாங்க அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் தெரியல. மீட்கப்பட்ட இந்த சிறுவர்களை ராணுவம் பொகோடா பகுதிக்கு கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதித்திருக்காங்க. மாயமான குழந்தைகளை மீட்கும் பணியை அந்த நாட்டு அதிபர் கட்சவ் பெற்றோர் தொடர்ந்து தீவிரமா கண்காணித்து வந்திருக்கிறார். குழந்தைகள் மீட்கப்பட்டதை கேள்விப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அவர், இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கான அடையாளம், இவங்க வரலாற்றில் இடம் பிடித்து விட்டாங்க என கூறியிருக்கிறார். இந்த குழந்தைகளுடைய குடும்பத்தார் குயிட்டோட்டோ என்ற பழங்குடி வகையை சேர்ந்தவர்கள் என்பதால இயல்பாவே இவங்களுக்கு மலைக்காடுகள்ல தப்பி வாழ்வது எப்படி என தெரிந்துள்ளதா மீட்பு பணியில ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. இவங்க மீட்கப்பட்ட அந்த இடம் ஹெலிகாப்டர் கூட கீழே இறங்க முடியாத இடம். இதனால ஹெலிகாப்டர்ல இருந்து கயர் மூலமா இறங்கி இவங்களை காப்பாற்றிருக்காங்க. இந்த இடம் அடர்ந்த மலைக்காடுகளா இருந்ததால யாராலையும் எளிதில் தரையிறங்கவும் முடியவில்லை. இதனாலதான் 40 நாட்கள் இவங்களை கண்டுபிடிக்க ஆகியிருக்கு. அது மட்டுமில்லாம மரங்கள் அடர்ந்து காணப்படுவதால அங்கு வெளிச்சமும் சரியான அளவுல தரையில தெரியாது. இந்த 4 குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரோட அமேசானிய கிராமமான அரரா குவாராவிலிருந்து சான் ஜோஸ் டெல் குவாயருக்கு அவங்களுடைய தாயோட பயணித்த பொழுது இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த குழந்தைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது விபத்து நடந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாங்க அப்படிங்கறத அதிகாரிகள் இதுவரைக்கும் சொல்லல. ஆனா இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்க குழுக்கள் சிறிய விமானம் மூலமா வனப்பகுதிக்குள்ளால விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து 4-5 கிலோமீட்டர் சுற்றளவுல தேடிக்கொண்டிருந்திருக்காங்க. இந்த தேடுதலை நடத்தி கொண்டிருந்த பொழுது வீரர்கள் காட்டுல சிறிய கால் தடங்களை கண்டுபிடித்திருக்காங்க. இதனாலதான் குழந்தைகள் இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு மிக வேகமா தேடுவதற்கும் உந்துதலை கொடுத்திருக்கு. ஒரு ஜோடி கால் தடங்களோட சிறிய குழந்தையோட பாட்டில், டயப்பர், அவங்க கடித்து போட்ட பல துண்டுகள், இப்படி பல விஷயங்களை இவங்க கண்டிருக்காங்க. இதனால தொடர்ந்து தேடுதல் வேட்டையை நடத்தி இந்த குழந்தைகளை காப்பாற்றிருக்காங்க. இந்த குழந்தைகள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சகஜ நிலைக்கு திரும்பிய பிறகு எப்படி தொடர்ந்து 40 நாட்கள் இந்த காட்டுல உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்.